ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பார்க்க போறோம். மிளகா பஜ்ஜி தட்டு கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நல்ல டேஸ்டியா கிறிஸ்பியா எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த மிளகா பஜ்ஜி பண்றதுக்கு நான் ஒரு 200 கிராம் மிளகா பஜ்ஜி போடுறதுக்கான மிளகா வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன். இது நல்ல பெருசா இருக்கு, அதனால நான் இதை வந்து 2 2 கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணும்போது நம்ம காம்பை கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம 2 2 கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து சின்னதா இருக்கிறதுனால நான் வந்து இதுல ஒரு சின்ன வரி இட்டிருக்கேன். இந்த மாதிரி இது நல்ல பெருசா இருக்கு, அதனால இதை வந்து நான் 2 முறிச்சுக்கிறேன். இதே போல இருக்கிற மிளகாய்களை வந்து அதனுடைய சைஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம முழுசாவும் எடுத்துக்கலாம், இல்ல பாதி பாதியா கட் பண்ணியும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப நம்ம எல்லா மிளகாயும் 2 2 கட் பண்ணி எடுத்துட்டோம். இத பவுல்ல சேர்த்துக்குவோம். இப்ப இத ஒரு ஓரமா வச்சுட்டு மிளகா பஜ்ஜி பண்றதுக்கு மாவு ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுள்ள கடலை மாவு சேர்த்துக்குவோம். கூடவே பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியா வர்றதுக்காக 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குவோம். தேவையான உப்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இப்ப நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா பொருளையும் வந்து கடலை மாவு கூட நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்துட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். தண்ணி முதல்ல ரொம்ப சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும். மாவு கொஞ்சம் டைட்டான பதத்துக்கு தான் இருக்கணும், ரொம்ப லூஸா பிசைஞ்சிடக்கூடாது. பாருங்க, இப்ப நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு பச்சை மாவு பிசைஞ்சு எடுத்துட்டோம். இந்த மாதிரி பதத்துல இருக்கணும். 1 ஸ்பூனை எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம மாவுல டிப் பண்ணிக்குவோம். மாவுல டிப் பண்ணி இப்படி எடுக்கும்போது இந்த மாவு வந்து ஸ்பூன்ல ஒட்டி எடுக்கணும். கோட்டா இருக்கு இல்லையா, நல்லாவே நமக்கு தெரியுது. பாருங்க, இந்த பதம் வந்து கரெக்டா இருக்கும். அவ்வளவுதாங்க, இப்ப நமக்கு பஜ்ஜி மாவும் ரெடி. மிளகாயும் வந்து பஜ்ஜி போடுறதுக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். வாங்க இப்ப இத பஜ்ஜியா பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க இந்த பஜ்ஜி மிளகாவை பஜ்ஜி மாவுல டிப் பண்ணி நம்ம இப்ப சேர்த்துடலாம். அரிசி மாவு சேர்த்துக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க. பாருங்க, நல்ல புஷு புஷு வருது. பாருங்க, இந்த மாதிரி வரணும். இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சுன்னா நமக்கு வந்து பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பஜ்ஜி போடும்போது 2 பக்கமும் நல்லா செவந்து வரணும். அது வரைக்கும் வந்து நம்ம வந்து ஆயில்ல பொரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி பபுள்ஸ் வந்து நின்றும் அப்பதான் வந்து பஜ்ஜி வந்து ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம். நல்ல ஈவினிங் நேரம் 1 கப் காஃபி கூட இதை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம சேர்த்துக்கிற பஜ்ஜி வந்து 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிருச்சு. பாருங்க, அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துருவோம். இதே போல மீதி உள்ள மிளகாய்களை பச்சிகளாக பொரிச்சு எடுத்துருவோம். நமக்கு எவ்வளவு கிறிஸ்பியா மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நமக்கு சுட சுட மிளகா பஜ்ஜி அது கூட தேங்காய் சட்னி அருமையா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவு ஒரு கிறிஸ்பியா நல்ல டேஸ்டியா நான் வந்து பண்ணிருக்கேன். பாருங்க, நல்ல அரிசி மாவு சேர்த்திருக்கோம் இல்லையா, அதனால வந்து நமக்கு நல்ல கிறிஸ்பியா இருக்குங்க. உள்ள வந்து நல்ல சாஃப்டா வெந்திருக்கு. பாருங்க, வெறும் பஜ்ஜியா சாப்பிடுறதுக்கும் அவ்வளவு டேஸ்டா இருக்கு. நம்ம இப்ப வந்து சட்னில டிப் பண்ணி சாப்பிடுவோம். பாருங்க, எவ்வளவு கிரன்ச்சியான ஒரு சத்தம் நமக்கு கேக்குதுன்னு பாருங்க. அதை கடிக்கும் போது
நல்லா சுட சுட கார சாரமா ஒரு தேங்காய் சட்னி, செம்ம சூப்பரா இருக்குங்க. அந்த ஈவினிங் டைமுக்கு நீங்க கூட ஒரு கப் காஃபி எடுத்துக்கோங்க. நான் காஃபி எடுக்கல பாருங்க. நான் பண்ணிருக்கிறது போலயே மிளகாய் பஜ்ஜி நீங்களும் பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க போறீங்க அப்படின்னா, இந்த மிளகாய் வந்து பாதி அளவுக்கு கீறிட்டு சுடுதண்ணில நல்லா போட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டுட்டீங்கன்னா அதுல உள்ள காரம் ஃபுல்லா தண்ணி சுடுதண்ணில இறங்கிடும். குழந்தைங்க வந்து காரம் இல்லாம சாப்பிடுவாங்க. நான் பண்ணிருக்க இந்த மிளகாய் பஜ்ஜி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போல நல்லதொரு ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.